பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். காலை வேளையில் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக, அவருடைய மகிமை நம்மை மூடும்படியாக. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனே ஆவியானதே வனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே. தேங்க்யூ காட் ஆவியானதே வனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நீமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நீமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 அன்பரே ராஜனு ஆவியானதே வனுக்கே. எல்லாரும் சேர்ந்து அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியானதே வனுக்கே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த தியான நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்கள் நடத்தி தாங்க, உங்கள் ஆளுகை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என்னுடைய சத்தம் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா? அந்த லேப்பிள் மைக்கு புதுசாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னுடைய சத்தம் கேட்குதா, தெளிவாக கேட்குதா அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்.
Clear, Pastor. Thank you, thank you, thank you. Wonderful. Okay. So, கர்த்தர் இன்றைய அன்று பேசின ஒரு காரியம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும். நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ப்ராவெப்ஸ் நீதிமொழிகள் சாப்டர் 3 ஐந்தாம் வசனம் 6 வசனம். உன் வழிகள் எல்லாம் ஐந்தாம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அநேக நேரத்தில் நம்முடைய சுய புத்தி, நம்முடைய மாம்சம், நம்முடைய சொந்த மனுஷிக ஆவி அது ஒரு காரியத்தை யோசிக்கும். இத்தனை வருஷம் நடக்கலை, இனி நடக்கவா போகுது, இவங்களாம் மாறவா செய்வாங்க, இதெல்லாம் எனக்கு நடக்குமா, எத்தனையோ முயற்சி பண்ணியாச்சு. ஸோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சுய புத்தியின் மேல் சாயாத. இன்னைக்கு நான் காலையில் எழுந்த உடனே எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இட்ஸ் நாட் எட் ஓவர், இன்னும் முடியலை, என் பிள்ளைங்க கிட்ட சொல்லு, இன்னும் முடியலை, என் பிள்ளைங்க நினைக்கிறாங்க முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க, என் பிள்ளைங்க கிட்ட சொல்லு, இன்னும் முடியலை, இட்ஸ் நாட் எட் ஓவர், முடியல, நம்ம சிந்தை சொல்ல முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லும், அவ்வளோதான் சொல்லும், உன் எல்லாம் அவ்வளவுதான், உன்னால் அவ்வளோதான் முடியும், இதுக்கு மேலே உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இது நம்முடைய சிந்தை சொல்லும். கர்த்தர் சொல்லுகிறார், இட்ஸ் நாட் எட் ஓவர், டோன்ட் லீன் ஆன் டு யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், உன் சுய புத்தியின் மேலே சாயாத, உன் சிந்தையில் சாயாத, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. கண்பானவர்களே, வேதாகமத்தில் கர்த்தருடைய வழிகளை குறித்து சொல்லியிருக்கிறார், அவருடைய பாதைகளை குறித்து சொல்லியிருக்கிறார். ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனம் நம் எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற வழி என் வழி அல்ல. கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதை நமக்கு வித்தியாசமாக தெரியும். ஏன் கர்த்தர் இந்த பாதையில் என்னை நடத்துகிறார், ஏன் இப்படி என்ன நடத்துகிறார், நமக்கு பார்வைக்கு எல்லாமே நெகட்டிவாக தெரியும், ஆனால் அவருடைய பாதை வித்தியாசமானது, அவருடைய வழி வித்தியாசமானது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டு சொல்லுகிறார், உனக்கு இன்னும் முடியல, நீ நினச்சிட்ருக்கிற காரியம் என் பாதையை பற்றி உனக்கு அறிவு இல்லாததினாலே, நான் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து உனக்கு அறிவு இல்லாததினாலே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், முடிஞ்சிடுச்சு. பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறான், ஒன்றும் கிடைக்கல, வெறும் படகை கொண்டு வந்து விடுறான். ஏன் வெறும் படகை வந்து கொண்டு விடுறான், கர்த்தருக்கு அந்த எம்டி போட்டு வேணும், அப்போதான் அவர் அதில் உட்காந்து ப்ரீச் பண்ண முடியும். ஆண்டு பாருங்க, அதுக்காக அவனுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்க அதை அனுமதிக்கிறார். இது வரைக்கும் அவன் பார்க்காத பெரிய கேட்ச் பண்ண போகிறான், ஒரு பெரிய மீன்பிடியை பிடிக்க போகிறான், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறான். அந்த வெறுமைக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குது. அவன் மனம் சொல்லுது, நைட்டு ஃபுல்லாக போட்டுட்ருக்கான், சரி போதும், லெட் ஸ்டாப் வித் திஸ், இதோட முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கரையில் தடை போட்டு வச்சிருக்கிறான். ஏசுநாதர் அங்கே வருகிறார், எத்தனையோ படம் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த காலி படவில் தான் தள்ளி கரையில் தள்ளி உட்காந்து ப்ரீச் பண்ணுறார். நடந்த சம்பவங்களுக்கு தெரியும், கர்த்தர் அவனை மறுபடியும் வலைய போல சொல்லுகிறார், இரண்டு படவுகள் அமிழத்தக்க மீனை பிடிக்கிறார். என கண்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இன்னும் முடியல, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு,
எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இத்தனை வருஷமா இந்த பாடு இருக்கு, இன்னும் முடியலையே, கவலைப்படாதீங்க, ஒரு நோக்கம் உண்டு. உங்க சுய புத்தியின் மேல சாய வேண்டாம். உங்க சுய புத்தி சொல்லுகிறதை நம்ப வேண்டாம். உங்க சுய எமோஷன் சொல்லுகிறது நம்ப வேண்டாம். கர்த்தர் மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். என் வழிகள், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியா? 9:55 பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற. நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தா இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறாங்க. 70 ஆண்டுகள் அடிமையாக கொண்டு போகப்படுகிறார்கள். எல்லாரும் நினச்சாங்க, சுற்றி இருந்தவங்க எல்லாம் நினச்சாங்க, இட்ஸ் ஓவர். ஆனால் ஓவர் ஆகலை. பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். தானியேல், எசேக்கியேல் எத்தனை தீர்க்க தரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு சுய தேசத்துக்கு கொண்டு வந்தார். என கண்பானவர்களே, ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை. உங்களை சுற்றி இருக்கிறவங்க முடிஞ்சிடுச்சின்னு சொல்லலாம். அவ்வளோதான்ப்பா, எதுக்கு ட்ரை பண்ணுற இந்த முயற்சி, அவ்வளோதான், உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலாம். அவ்வளோதான், இந்த வேலை எத்தனை தடவை எக்ஸாம் எழுதி உனக்கு என்ன பிரயோஜனம், உனக்கு வேலைலாம் கிடையாது, அதுவும் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பே இல்லை இனி வருகிற நாட்களில் சொல்லலாம். கலங்காதீங்க, இட்ஸ் நாட் எட் ஓவர். உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அவ்வளோதான் ஊழியமா, என் ஊழியம் நினைக்கிறீங்களே, இல்லை, ஒரு பெரிய எழுப்புதல். சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்கள, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனிதான் உனக்கு எழுப்புதல் வைத்திருக்கிறேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அசைப்பேன், தேசங்களை அசைப்பேன். இட்ஸ் நாட் எட் ஓவர். சுய புத்தி சொல்லுகிறதை கேட்க வேண்டாம். அந்த வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகளில் 6:5:6 முழு உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து, இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் அப்படியே கர்த்தரை நம்புங்க, நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உங்கள் இருதயத்தில் இயேசுவை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் அவரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்க. அவரை மாத்திரம் உயர்த்துங்க. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்களில் வெற்றியை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒரு சபையில் 8 ஆண்டுகளாக உதவி ஊழியனாக இருந்தேன். அப்போது அந்த நாட்களில் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பாஸ்டர் என்னுடைய போதகரையா மேரேஜ் பண்ணிடுவாங்க. அதை சப்மிட் பண்ணுறது, சப்மிட் பண்ணி அதை சீல் வாங்கிறது என்னுடைய பொறுப்பு. நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் எனக்கு முன்னாடி போனவங்களுக்கு அது டஃபஸ்ட் ஜாப். அதை சீல் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அந்த சீட்டில் இருக்கிறவங்க, ஏன்னா அவங்க ரொம்ப கடின முகமுள்ள ஒரு சகோதரி. அப்போ எனக்கு அந்த பொறுப்பு வந்தது, நான் தான் அதை செய்ய வேண்டும். எல்லோரும் சொன்னாங்க, ரொம்ப டஃபஸ்ட் ஜாப், நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க? அப்போது நான் போகும்போது நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஆண்டவரே உம்முடைய வசனம் இப்படி சொல்லுது, உன் சுய புத்தியின் மேலே சாயாத, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பா, உங்களை நினச்சிட்டு போகிறேன், நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். இத்தனை மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க பாஸ்டர் ஐயா, நான் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற அந்த அம்மா எனக்கு சீல் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், நான் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிடு சிட்டுன்னு இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இந்த பாஸ்டர்கிட்ட சிடு சிட்டுன்னு பேசுகிறாங்க. அப்போ நான் ஒரு யங் மேன், ஒரு டீனேஜ் பாய் மாதிரி இல்லை, அப்போ தான் ஒரு அடல்ட்டு. நான் ஜெபத்தோடையே போகிறேன், என்னை பார்த்தோன்னு ஒன்றும் பேசலை, எல்லாத்துக்கும் சீல் குத்தி கொடுக்குறாங்க. ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு வந்தேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நினச்சிக்கங்க, அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இன்று உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் துவக்கப் போகிறார், முடியவில்லை துவக்கப் போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார், இன்னும் முடியலை, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. வி ப்ரேஸ் யூ ஃபாதர்.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில்லார் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் என்னால் ஒன்றும் கூடாதையா, சொல்லுங்கள் அவரை பார்த்து. எல்லாம்மால் கூடும் ஒன்றாய், என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம்மால் கூடும். சொல்லுங்க அவரை பார்த்து. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம்மால் கூடும். Thank you, Lord. Rabala shandana khabala di andarala tusse. Enala eduvum mudiyadappa. Enala eduvum mudiyadu. Ana ummala ella mudiyum. Hallelujah. Aaviye, aaviye, malaiyaga poliyum. ரலாஷ்யந்தரலத்தோ ஆவியானவரி இன்னாற்றல்லானவரே, ஆவியானவரி இன்னாற்றல்லானவரே. பாடுங்களேன் எல்லாரும் சேர்ந்து. ஆவியானவரே, இன்னாற்றல்லானவரே. Thank you, Father. We praise you, we praise you, we praise you. அன்று சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு நான் திட்டத்தை வைத்திருக்கிறேன், அது நிச்சயம் நிறைவேறும். அது தாமதித்தாலும் காத்திரு. குறித்த காலத்திலே தரிசனம் தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே, காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து. காத்திருப்பேன், பேரு ஜெபிச்சு ஜெபிச்சு அற்புதம் கிட்ட வர்ற நேரத்தில் சுயபத்தின் மேல சார்ந்து சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுறாங்க.
அந்த பாடலை பாடும்போதே கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகிட்ட சொல்ல, சோர்ந்து போக வேண்டாம், ஜபத்தை விட்டுற வேண்டாம், என் பிள்ளைங்களுக்கு நான் செய்வேன், என் பிள்ளைகள் விரும்புகிறத நான் செய்வேன். டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப், டோன்ட் சீஸ் யுவர் ப்ரேயர்ஸ், டோன்ட் ஸ்டாப் யுவர் ப்ரேயர்ஸ், ஹவ் ஃபெய்த் அன் காட். ஆண்டவரோட விசுவாசமாக இருங்க. நீங்கள் கிட்ட வந்துட்டீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தருவாயில் இருக்கீங்க. இட்ஸ் நாட் எட் ஓவர். உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் நெகட்டிவாக தெரியலாம், பட் இட்ஸ் நாட் எட் ஓவர். காட் சேஸ், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம், உங்களுக்கு அதிசய செய்கிற நேரம் இதுதான். கர்த்தர் என்னோட அடிக்கடி பேசுகிற காரியம், சிக்லாக்கை சுட்டரிக்கிறார்கள் தாவீதுக்கு, பலன் இல்லாத மட்டும் அழுகிறான், ஒன்றுமே இல்லை. ஆனால் அடுத்த ரெண்டு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவாக மாற்றுகிறார் கர்த்தர். எல்லாம் இழந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? டோன்ட் கிவ் அப். கர்த்தர் உங்களுக்கான திட்டம் நிறைவேறப்போகுது. டோன்ட் கிவ் அப். தேங்க்யூ தகப்பனே, உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு இன்று நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவீராக, இன்று உடைய பிள்ளைகளை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் தி லார்ட்.